ஒரு அன்பான வேண்டுகோள். நம் போலூர் பேரூராட்சியில் இங்கு ஆட்டோ நல சங்கம் காமராஜ் ஆட்டோ நல சங்கத்தின் சார்பாக மற்றும் அனைத்து திறன்கள் அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு வேளாண் பாதுகாப்பின் சார்பாகவும் பொதுமக்கள் மத்தியில் இந்த COVID-19 கொரோனா வைரஸினுடைய விழிப்புணர்வை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம் பொதுமக்கள் விழிப்பில்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இங்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றோம். தயவுசெய்து பொதுமக்களாகிய நீங்கள் வணிகர்கள் வாடிக்கையாளர்கள் கவனத்துடன் செயல்பட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதே போன்று பேருந்தில் ஏறிக்கொண்டு பயணம் செல்கின்றவர்கள் நீங்கள் பேருந்து செய்யும் பொழுது உங்களுடைய கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிடங்கள் கை வைக்க வேண்டாம். அதே போன்று முகக்கவசம் கட்டாயம் அணிந்து கொள்ளுங்கள் மற்றும் சமூக இடைவெளி பின்பற்றி அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து பொதுமக்களாகிய நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டு உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்காக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். மற்றும் இங்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏன் இங்கு நடத்துகின்றோம் என்றால் அதிகமாக பயணிகளை அவர்கள் ஏற்றிச் செல்கின்ற காரணத்தினால் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் அதே போன்று பயணிகள் ஏறுகின்ற பயணிகள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு இது அறிவுறுத்தப்படுகின்றது. பொதுமக்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு தரமாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் வயதானவர்கள் முதியோர்கள் நோயாளிகள் எல்லாம் இருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். அதற்காக இன்று 60வது ஊராக நம்ம போலூரில் இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றோம். அதே போன்று மார்க்கெட் காய்கறி மார்க்கெட்டு தெருவோரங்களில் அமர்ந்து சாலையோரங்களில் அமர்ந்து வியாபாரம் செய்கின்றவர்கள் சிறு தொழில் குழு செய்கின்றவர்கள் தேநீர் விற்கிறவர்கள் அனைவரும் தயவுசெய்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் தள்ளி நின்று அவர்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதே போன்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பொதுமக்களாகிய நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் இந்த COVID-19 கொரோனா வைரஸை வெளியே நிறுத்த முடியாது. தயவுசெய்து உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் உங்கள் குடும்பத்திற்கு. இந்த வாய்ப்பினை கொடுத்த இந்த காமராஜ் ஆட்டோ சங்கத்திற்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் காவலர்கள் சமூக பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவர்கள் மற்றும் வியாபாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நாளை ஒரு ஊரில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த விழிப்புணர்வை மக்களை கொடுப்போம் மக்களை காப்பாற்றுவோம். இன்றும் நன்றியுடன் சரவணன். நன்றி வணக்கம்.